உயிர் எப்படி இருக்கு? நம்மகிட்ட உயிர் இருக்கா? இல்ல, உயிர் எப்படி இருக்கு? உயிர் நம்மகிட்ட உயிர் இருக்கா? எல்லாருக்கும் அது இப்ப எங்க இருக்கு? விழித்திருக்கும் பொழுது தலை உச்சியில் இருக்கு. தூக்கம் வந்துருச்சுன்னா தலை தொப்புள் கீழே இருக்கும். உயிராற்றல் குருமத்திலிருந்து கழுத்துக்கு வரும். அது வந்து அந்த அட்டாங்க யோகமும் மாதாரமாறும் அவஸ்தை ஐந்துல வருது. அது கிட்டேறி போன வெளிதிலே ஒரு வியப்பொன்று கண்டு அது வட்டாகி செம்பதிப்பால் ஊரொன்று மகிழ்ந்திருக்க எட்டாத பேரின்பம் என்னை வந்து விழுங்கிய நான் பட்டிருந்தேன். அப்ப அட்டாங்க யோகமும் ஆதாரமாறும் அவஸ்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனிலே ஒரு வியப்பொன்று கண்டேன். அவரது தவம் இருக்கும்போது அற்புதஞ்சோதி பளபளபளபளன்னு வந்துருச்சு. அது வட்டாகி செம்பதிப்பால் ஊரலுண்டு மகிழ்ந்திருக்க எட்டாத பேரின்பம் என்னை வந்து விழுங்கியது. எட்டாத பேரின்பம் என்னை வந்து விழுங்கியதல்ல. அப்ப அவர் அனுபவிக்காம எழுத முடியுமா அந்த பாடலை? அதைத்தான் சொன்னாரு. உயிர் எப்படி இருக்கிறது? உயிர் வந்து சவுண்ட் அண்ட் லைட்ஸ் தான். நாதமாகவும் நாதவிந்து கலையாதி நமோ நம திருப்பூர். நாதவிந்து கலையாதி நமோ நம. நாதம் சவுண்டு லைட்டுமா தான் இருக்கு. சவுண்டு எத்தனை சவுண்டு இருக்கு உயிருக்கு? 10 சவுண்டு. ஒளி எத்தனை ஒளி இருக்கு? 10 ஒளி இருக்கு. இந்த 10 நீங்க இதெல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்க, அதனால தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா மரணம் இல்லை. எப்பொழுதெல்லாம் கேட்கிறீர்களோ மரணமற்ற நிலைக்கு நாம் செல்லலாம். அப்ப அவர் சொல்றாரு, மணி ஓசை, கடல் ஓசை, யானை பிளிர்கிற ஓசை, புல்லாங்குழல் ஓசை, வலை ஓசை, வீணை ஓசை, எல்லாம் 10 ஓசை இருக்கு. இப்ப நான் சொன்னதுல 6 தான் இருக்கு. பாட்டா சொன்னாதான் எனக்கு வரும். மணி, கடல், யானை, வார்குழல், மேகம், அணிவண்டு, தும்பி, வலை, பேரிகை, யாழ், தனிந்தெழும் நாதங்கள், தாமிவை 10 படைந்தவர்கள்லாம் பார்க்க ஒண்ணாதே. இந்த 10 சவுண்டு உயிரா இருக்கு. ஆனா நம்ம அதை கேட்டுறோமான்னு சொன்னா கேட்கல. ஆனா மணி ஓசை எல்லாருக்காதையும் கேட்கும். மணிதான் முதல் ஓசை. அந்த மணி ஓசை கேட்கும். யாருக்கெல்லாம் கண்ணை மூடி இருக்கும் பொழுது புருவமத்தில் இரு விழிகள் ஒற்றுகிறதோ அப்பொழுது ஜோதி அற்பன ஜோதி உருவாகும். அந்த சமயத்துல காது உள்ள மணி ஓசை. அதை வைத்துதான் கோயில்களிலே கற்பூர தீபமும் மணியும் அடிக்கிறார். அதை பாமர எடுக்க சொல்லி விளங்க வைக்க முடியாது என்பதற்காக தான் கோயிலிலே கற்பூர தீபம் காட்டப்படுது. அந்த கற்பூரத்தை காட்டும் மணி அடிக்கும். இது நம்ம தவத்தினால் பார்க்கணும். இந்த மணி ஓசையும் ஜோதி வரும்பொழுது மணி ஓசை கிணிங்க நீங்கள். அப்போ இந்த சவுண்டு லைட் எத்தனை லைட் இருக்கு அப்படின்னா சூரிய சந்திர இயக்கங்களால் நம்ம இயங்கி கொடுக்கணும். சூர்யாக்னி, சந்திராக்னி, மூலாக்னி, அன்னையிட்டதி அடிவயிற்று, அது மூலாக்னி. அப்புறம் நாதவிந்துக்கலை என்கிற அந்த 5 2 ஒளி, அதுக்கப்புறம் 5 பொறிகளும் 5 ஒளி, நிறங்களோர் 5 உடையாய் விண்டோர்களேத்த மறைந்திருந்த மூடிய மாயர்களை கண்டசித்த சிவபுராணம். சிவபுராணத்தில் பண்ண நிறங்களோர் 5 உடையாய். அப்போ 5 பொறிகளுக்கான நிறங்கள், 5 பொறிகளும் 5 நிறங்களாக இருக்கின்றன. அந்த நிறங்களை பார்த்தாலும் அந்த நிறங்களுக்குரிய சவுண்டை கேட்டாலும் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்னாலும் நம்மளுடைய உயிரானது அழியாது. அதான் தன் உயிரை தான் அறப்பெற்றானேன்னா பிடிச்சுக்கிட்டவன மரணம் வராது. எல்லா உயிரும் அவர்களை வணங்கும் என்று சொன்னார். அப்ப அந்த அந்த அறப்பெற்றாலே உயிரை பிடிக்கிறவன் யாரு? குரு தான் சொல்லித்தரணும். நம்ம பாக்குற குருலாம் சப்ஜெக்ட் குரு, பாட ஆசிரியர். அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அது சத்குரு என்பவர் நெற்றிக்கடை யார் திறந்து காட்டுகிறார்களோ அவர் தான் சத்குரு. அருமையா. நெற்றிக்கடை திறந்து காட்ட தெரியாதவன் எல்லாம் சத்குரு அல்ல. அப்ப அதுதான் தீட்சை. நெற்றில கையை வைக்கிறதெல்லாம் சும்மா டாவடிக்கிறாங்களா? இப்ப இருக்கிற சாமியார் நிறைய பேர் நெற்றில கையை வைக்கிறார். நெற்றில கை வைக்கிறாரு அதெல்லாம் கிடையாது. அது சிதாகாய வித்தை என்கிற வித்தையை மூலமாக அதுதான் வருது. இல்ல மெய்தா நிரம்பி எதிர்விதிர்த்தும் விரையார்களுக்கென்று கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பியுள்ளம் பொய்தான் அறிந்துன்னை போற்றி சேசைய போற்றி என்னும் விடையான் என்னை கண்டுகொள்ளே என்று சொல்கிறார். உன்னை கைவிட மாட்டேன். இப்ப மெய்தான் அறிந்து எதிர்விதிர்த்து மெய்தான் அறிந்து எதிர்விதிர்த்துட நேர்த்து
பிறையார் கலக்கென்று கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பியுள்ளவும் பொய்தான் நவிற்றுண்டை போற்றி செய்ய போற்றி என்றும் கைதான் நெகிழவிடேன் உடையான் என்னை கண்டுகொள்ளும். கையை நெகிழ விடுறேன், கையை எடுக்க மாட்டேன்ற, கை எடுக்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்? கும்பிட்டுட்டேவா இருப்பாரு இல்லை. அதே மாதிரி வாழ்நினைந்தோட்டும் தாயினும் சால பரிந்தினை பாதியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி உருக்கி உழப்பிலார் ஆனந்தமாகி தேனினை சொரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமான யானுடை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களும் தருள்வதி. இங்க பாருங்க அதுல என்ன சொல்றாரு, யானுடை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன். தொடர்ந்து சிக்கன பிடித்தல் எங்களுந்து விட மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அனுப்பது ஜோதியை வித்தை மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த சிவத்தை நான் விடமாட்டேன், கையெடுத்தா ஓடிப்போம், அதனால கையை எடுக்க மாட்டேன்னு சொல்றேன். நம்ம இப்போ பொருளாசிரியர்கள் எல்லாம் ஒரே ஆசிரியர் என்ன சொல்றாங்க, கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு, எதை போய் எவனா கட்டி பிடிப்பானாங்க, ஒரு ஞானம் பெற்றவன் போய் சிலையை போய் கட்டி பிடிப்பானாங்க, நம்ம தான் கேட்கணும். அதே மாதிரி இந்த உலகளாம் உணர்ந்து ஓதுவதற்கு பெரியவன் நேற்று திருவள்ளுவர் மன்றத்துக்காரங்க வந்தாங்க, நேற்று அதை பற்றி சொன்னேன், அந்த ஐயால வந்திருக்கிறேன். உலகளாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன், இதோட முடிச்சுக்கோ, உலகளாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாகிய நீர்மொழி வேதியன் அழகின் சோதியன், கடவுள் ரகசியத்தை சொல்லுது, அழகின் சோதியன் அம்பலத்து ஆழ்வார் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கணும். மலர் சிலம்படினா என்ன? காது மணி ஓசை கேட்கிறது. சரி, மலர் சிலம்படினா என்ன பொருள்? நடேசருடைய உருவம் எப்படி இருக்கு? ஆணாகி பெண்ணாகி நின்றானவன், ஆணாகி பெண்ணாகி நிற்கிறவன் சிவன் வந்து சிவன் இட வலப்பக்கத்திலும் அம்மை இடப்பக்கத்திலும் இருக்கிறாங்க. எந்த காலம் ஊட்டி ஆடுறாரு? வலது காலம் ஊட்டி இடது காலை தூக்கி ஆடுறாரு. இடப்பக்கம் யாரு? பார்வதி அம்மை. அந்த பார்வதி தேவி இடப்பக்க காலம் ஊண்டுனா இடப்பக்க காலில் போட்டுக்கிறது சிலம்பு, சிவன் காலில் போட்டுக்கிறது தண்டை. அப்போ எந்த காலம் ஆடும்? இடது கால தான் ஆடுது. அப்ப சிலம்பின் ஓசை கேட்க முடியும். அப்ப சிலம்பின் ஓசை கேட்கலாம். அதுக்காக அந்த பொருள் அது மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவா அழகில் சோதியின் கடவுளை பற்றி அவங்க ரகசியப்பெல்லாம் அதான் சொல்லியிருக்கிறாங்க. இறைவன் சோதி வடிவமானவன், அந்த அருட்பெருஞ்சோதி வள்ளலார் ஈசியா எடுத்து சொல்லிட்டாரு, அந்த அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை, நல்ல நல்ல நிறைய நூல்கள் படிச்சிருக்கிறார். நல்ல உயர்ந்த அணுகுமுறை, ஒரு சிறந்த பேச்சாளர் என்பதை இந்த மேடையிலே நிரூபித்து கனமான விஷயங்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக தூக்கி போட்டு நம்மளுக்கு விளங்க வைத்தார் சார். அனைவருடைய கரவுளையோடு அவருக்கு ஒரு பாருங்க நன்றியுரை. அடுத்த மாதம் நிகழ்வு தீபாவளி நவராத்திரி சரஸ்வதி பூஜையெல்லாம் வரிசையாக வருவதனால் அடுத்த எங்கள் நிர்வாகி கூட்டத்தோடு அடுத்த மாத நிகழ்வு, அதற்கு அடுத்து நவம்பர் மாதம் எங்கள் ஐயா மணிமொழியினாருடைய நினைவு நாள் சிறப்பான ஏற்பாடு நடைபெறும் என்று சொல்லி உங்களுக்கு அந்த தகவலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மறப்பன்று நன்றென்று நன்றிலிருந்து அன்றே மறப்பது நன்று. அதனாலதான் நன்றி உரை சொல்ல சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு ஒரு ஆன்மீக உரை, திருவள்ளுவரோட சேர்ந்து நம்ம ஆன்மீகத்தையும் நினைச்சு, ஏன்னா அவரும் தேம்பாவணி பற்றி பேசினாங்க ஐயா தொடங்கி வைப்பவர். ஏன்னா எப்பவுமே நம்மளுடைய உலக திருக்குறள் பேரவையினுடைய அமைப்பாளராகவும்
அதை நிர்வகித்துக் கொண்டிருந்த நம்மளை எல்லாம் ஆட்கொண்டிருந்த நம்முடைய மணிமொழியினார் ஐயா அவர்களினுடைய வழித்தோன்றல் நம்முடைய இளவல் கார்த்திகேயன் மணிமொழியின் ஐயா அவர்களுடைய ஒரு சமன் செய்த சீர்தூக்கம் போல அசோகராஜன் அப்படி எல்லாரும் என்னென்ன வந்து எதை வந்து கருத்தை மக்களுக்கு சொல்லணும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை எப்படி உருவாக்கணும் அதை அப்படியே நயர்ந்து புடைத்து அப்படியே வழி வழியா அவர்களை உட்கொள்ள செய்தார். ஏன்னா நம்ம அப்படியே அறிவு சார்ந்த உலகத்திலிருந்து ஆன்மீகத்துக்கு வந்து திரும்ப அறிவு சார்ந்த உலகத்துக்கு நம்மளை எல்லாம் கூட்டி சென்றாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கைதட்டல கொடுக்கணும்னு சொல்லிக்கிறேன். அதோட ஒரு நன்றி அறிதலுக்காக ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் உங்களுடைய பர்மிஷனோட. அதாவது நம்மளுடைய நீங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் நீதிபதி மகாராஜன் ஐயா அவர்கள் தன்னுடைய நீதியை சொல்லக்கூடிய ஒரு நிலையில மிகப்பெரிய ஒரு வல்லுநத்துவம் வாய்ந்தவர், அன்பை மட்டுமே விதைப்பவர். அவரு நம்மளுடைய தமிழ்ச்சங்கத்தினுடைய 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருக்குறளினுடைய மேன்மையை பத்தி பேசியிருக்காங்க. அப்படி அவர் பேசும் பொழுது அவர் சொன்னாராம், தன்னுடைய தன் முன்னால நீதியரசராக அவர் இருக்கும் பொழுது பல வழக்குகள் வரும் இல்லைங்களா, அந்த வழக்குகள்ல அவர் அந்த வழக்கு தீர்ப்பை கொடுக்கறதுக்கு முன்னால அவங்களை வந்து என்ன சொல்லுவாராம், இன்னைக்கு நீங்க 5 லிருந்து 10 குறள் அல்லது 50 குறள் அந்த வயதை பொறுத்து அவர் அந்த வழக்குகளுக்கான தீர்ப்பை வழங்கி அந்த குறளை மனப்பாடம் செய்து உங்களுக்கு தினமும் நீங்க கையெழுத்திடக்கூடிய அந்த காவல்துறையினுடைய ஆய்வாளர்கிட்ட அதை நீங்க மனனம் செய்து ஒப்புவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மன திருந்தவராகவும் திருக்குறளை அவருடைய மனதில் போற்றி வணங்குவோராக ஒரு வல்லுநத்துவத்தை மக்கள் மனசுல உருவாக்குறாங்க. ஒரு நீதி அரசர்களே அப்படி இருந்தேன்னா அதனாலதான் மூமு இஸ்மாயிலி அவங்களுக்கு எல்லாம் தெரியும் கம்பராமாயணத்தை மிகவும் இந்த மக்கள் இடத்துல இன்று கம்பராமாயணம் தொடர்ந்து சென்று கொண்டு இருக்கிறதுனா அதற்கு வந்து நீதி அரசர் மூமு இஸ்மாயில் ஐயாதான் சொல்லி எல்லாரும் மேடையில சொல்றாங்க. அந்த இஸ்மாயில் ஐயாட்ட ஒரு வழக்கு வந்தப்ப அவங்க அந்த வழக்க வாதாடக்கூடிய வாதி அவர்கிட்ட சொன்னாங்களாம், அந்த வழக்குக்கு வந்து வாய்தா கேட்டாருமா, அப்ப அவருக்கு வந்து இஸ்மாயில் ஐயாவுக்கு வாயிலா கேட்டாங்க பிடிக்காது, நம்ம அசோகராஜன் கிட்ட 5 நிமிஷம் பேசிக்கலாம் பிடிக்காதுல்ல, அது போல அந்த வாயிலா கேட்டோம்னா அவர் சொன்னாராம், அப்படி பார்த்தாருங்கம்மா நீதியரசர் அவர்களை பாக்குறாங்க. உடனே அவர் அந்த வாயிலா கேட்ட அந்த வழக்கறிஞர் சொல்றாரு, ஐயா நீங்க கம்பராமாயணத்துல வல்லுநத்துவம் வாய்ந்தவர்கள், அதனால உங்களிடத்துல இந்த கம்பராமாயணத்துக்காக வேண்டி உங்களுடைய வல்லுநத்துவத்தை நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக வந்து ஒரு வழக்குக்காக வேண்டி ஒரு நீங்க வந்து அந்த வாதியை நீங்க கேட்கலாம்ல, அதை நீங்க எங்களுக்கு தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்க இன்னும் அடுத்த முறை எங்களுக்கு கொண்டு செல்றதுக்கான ஒரு வழியை வகுத்து கொடுங்கன்னு சொன்னாங்க. உடனே நீதி சார் இஸ்மாயில் சார் ஐயா அப்படியே புன்னகைத்து விட்டு சரி அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓ அந்த அளவுக்கு ஒரு மக்களுடைய மனசுல இலக்கியங்கள் பதியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல செய்யப்பட்டதா இந்த உலக திருக்குறள் பேரவை அப்படின்னு சொல்லி அதனுடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய பல மக்கள் பல பெருமக்கள் அதுல முக்கியமா ஒன்னு ஒரு செய்தி நான் சொல்லிக்கிறேன். நன்றி அறிதலுக்காக சொல்லும் பொழுது சமீபத்துல நம்மளுடைய மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுடைய யானை இருக்கு இல்லைங்களா, அவருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு, எல்லாரும் தெரிஞ்சு பேப்பர்ல படிச்சிருப்பீங்க, நீங்க எப்படி வயிற்று போங்க அதை எப்படி நீங்க அப்படி எல்லாரும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருப்பீங்க, ஆனா நான் ரொம்ப ஃபீல் பண்றேங்க. நான் ஒவ்வொரு முறையும் இந்த உலக இது மதுரை திருவள்ளுவர் கழகத்துக்கு போறதுக்கு முன்னாடி சரி, நான் ராமேஸ்வரத்துல ஒரு 15 வருஷம் இருந்தப்போ சரி, அந்த யானையை போய் ஒரு தடவை பார்த்து ஒரு ஆசீர்வாதமா இல்ல ஒரு தடவை பார்த்து ஒரு அது ஒரு மாதிரி இன்ஸ்பிரேஷன். நான் வந்து எங்க அப்பா 10th படிக்கும் போதே இறந்து விட்டாரு, அதனால எங்க அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் நான் பார்ப்பேன். அந்த யானைக்கு உடம்பு சரியில்லைன்னு என் மனசுல நீங்க என்ன நினைச்சாலும் சரி, எங்க இதுல யாருக்காவது உடல்நிலை சரின்னா ஒரு யாசின்னு சொல்லிட்டு ஒரு குரானுடைய திருக்குறானுடைய முக்கியமான பகுதியும் சொல்லுவாங்க, அதை படிச்சுட்டு அவங்கள்ட்ட வந்து அதை போய் ஊதணும்னு சொல்லுவாங்க. அந்த படிச்ச வாயில அந்த வரக்கூடிய காற்று இருக்குங்களா அவர்கள் மேல படுதுன்னு சொல்லுவாங்க. பட் நான் அதற்கான சந்தர்ப்பத்தை வந்து இங்க எடுத்துக்க முடியல, ஆனா நான் வந்து அதை படிச்சேன், சீக்கிரமா இந்த யானை குணமாகணும்னு நினைச்சேன், உண்மையிலுமே மனசார சொல்றேன் குணம் ஆயிடுச்சு. அது குணமான உடனே அந்த செய்தியை கேட்டுட்டு நான் வந்து ராமேஸ்வரத்துக்கு போன வாரம் ஒரு திருமணத்துக்கு சென்றிருந்தேன். அப்ப அந்த திருமணத்துக்கால எல்லா பெருமக்களும் வந்தாங்க, அதுல அந்த யானை பாகன் எங்க நாங்க அந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரிதான் இருந்தோம், அந்த யானை பாகன் ராமு அப்படிங்கிறவரு அவருடைய குடும்பத்தோட வந்தார். ஏன்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணத்து பொண்ணு வந்தா எல்லா அந்த சிகை அலங்காரத்துல இருந்து உடை அலங்காரத்துல நான் தான் பண்ணி விட்டேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி. பட் அந்த தம்பதி வந்திருந்தாங்க, அந்த யானை பாகன இருக்கக்கூடிய அந்த ராமுங்கிற அந்த சகோதரன் வந்து அக்கா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா இருங்க நான் உங்களுக்காக வந்து பொங்கல் எடுத்து வரேன்னு சக்கர பொங்கலுக்கு தான் கொடுத்தாரு. எனக்கு ஒரு இங்க பாருங்க இப்ப கூட சொல்லும் போது ஒரு மாதிரி சப்த நாடி அடங்கிடுச்சுங்க.
அதாவது ஒருவர் நலம் பெற வேண்டும் என்று அது மனிதனாக இருந்தாலும் சரி வாயில்லா ஜீவனாக இருந்தாலும் நம்மளுடைய நன்மை பெறும் பொருட்டு அதனை நாம் நன்றி செலுத்தும் பொழுது அதுவே தானாகவே இந்த மீனாட்சியம்மன் கோயிலுடைய யானைக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிடுது. அந்த ராமேஸ்வரத்தினுடைய யானை பாகன்றிருந்து நமக்கு ஒரு எனக்கு ஒரு ஒரு அருள் ஒரு ஆசீர்வாதம் அந்த பிரசாதம் கிடைச்சது பாருங்க. அவங்க மனைவி கொண்டாந்து ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க எனக்கு ஒரு மாதிரியா அந்த நேரத்துல எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க. ஏன்னா இந்த நேரத்துல அதெல்லாம் சொல்லணுங்க. வள்ளுவத்தை படிக்கும் பொழுது வள்ளுவத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய இன்பங்கள் அந்த இன்ப துய்ப்பு என்பது இந்த கேட்பு சக்தி அங்க சொன்னாங்க இல்லைங்களா ஐயா கேட்கிற பொழுது உள்ளுக்குள்ள ஒரு தாளம் தட்டிட்டே இருக்கும் அந்த மணியோசையும் அந்த சூடம் காட்டுறது ஒன்னா வருதுன்னு சொன்னாங்க. அது போல அதனாலதான் சொல்லுவாங்க வேதங்களை படிக்கிறத விட வேதங்கள் படிக்கிற இடங்கள் அந்த வேதங்கள் சொல்றத காதால கேட்கறது அதனால ஆசிரியர் பாடம் நடத்தும் போது நல்லா கேளு நல்லா கேளு அதனாலதான் அப்பா அம்மா சொல்றது நல்லா கேளு ஆசிரியர் சொல்றது நல்லா கேளு இந்த மாதிரி பெரியவங்க சொல்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நாம் நன்றாக கேட்க வேண்டும் என்று நம்மளுக்கு நம்மளை எல்லாம் உயிர்விக்கிறார்கள். இந்த உயிர்ப்பு மிகப்பெரிய அளவில் நம்மளை எல்லாம் உந்து சக்தியாக நம்மளை வளர்த்தி கொண்டிருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு வினாடியும் நாம் நல்லவைகளை மட்டுமே நினைப்போம் அப்படிங்கறதான ஒரு நிகழ்வாக இந்த திருக்குறள் அமுதம் சிறப்பு நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் நமக்கு நிறைய பெரியவங்களை நிறைய கல்வியாளர்களை நிறைய சான்றோர்களை எல்லாம் அழைத்து இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து தலைமையேற்றுக்கிறவருடைய கருப்பையா அவர்கள் தன்னுடைய பாணியிலேயே கவிஞர் பாணியிலேயே நமக்கெல்லாம் நல்லதொரு உரையை தந்தார்கள். அவர்களுக்கும் திருக்குறள் வாழ்த்துசன சோக்கு முருகேசன் ஐயா அவர்களுக்கும் வரவேற்புரை நல்கும் பொழுது சந்திரன் சார் என்னை ரொம்ப உயர்வா சொன்னார் உங்க மத்தியில சோ அப்படி ஒரு வாய்ப்பு ரொம்ப உங்களுக்கு இன்னும் நல்லா சர்வீஸ் பண்ணலாங்கிற ஒரு சிந்தனை வளரக்கூடிய ஒரு நல்ல வரவேற்புரை வழங்கியவரும் கார்த்திகேயன் மணிமொழியனார் அவர்கள் இந்த மாதிரி ஒரு நெகிழ்வு தன்மையான ஒரு நிகழ்வு நடக்கக்கூடியதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்து எல்லாம் நன்றாக நடக்கும் என்று எங்கிருந்தோ இறைவன் நினைப்பது போல நம்மளை எல்லாம் நினைத்து கொண்டு அசோக்ராஜன் காலம் கருதி அந்த இருப்பர் நாளம் கருதுன்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வினை சிறப்பாக செய்வார் என்று அவர்களிடத்தில் ஒப்படைத்துள்ளார்கள். அதே போல நம்முடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய மதுரை இளங்கவினைய அன்பிற்கே பொருத்தமானவர் 110 புத்தகங்களை எழுதியுள்ளார்கள். அதே போல ஆர்டிசி திருமாவளம் ஐயா ஆசிரியர் ஆசிரியர்னா அதை குறிப்பான ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் ஆசிரியரா இல்லைங்க ஆன்மீக நெறியாளராக இருக்கார். ஆன்மீகத்தில் எப்படியெல்லாம் ஒரு மனிதனை புடம் போட்டு காமிக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சகோதரி சிவசத்தியா அன்பு அன்பு எப்படியெல்லாம் பரிணமிக்கிறதுன்னு சொல்லி தன்னுடைய தான் கற்ற கல்வியை பல வகையில பல உதாரணங்களை காட்டி நம்முடைய நிறைந்த சிறப்புரையாற்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த நம்மளுடைய திருக்குறள் உலக திருக்குறள் பேரவையினுடைய நிலை சார்ந்து இன்னும் பெரும் பழம் இருக்குங்கள் நம்முடைய கவிஞர் ஆர் ரவி அண்ணன் அவர்கள் அண்ணன் ராமானன் அவர்கள் மனித ஏசி ஐயா மணிவண்ணன் ஐயா அவர்கள் திருநாவுக்கரசன் நிறைய பெருமக்கள் பாடல் வந்திருக்காங்க ஆனந்தராஜ் ஐயா கவிஞர் ஆனந்தராஜ் ஐயா இந்த மாதிரி இந்த பல பெருமக்கள் வந்து நிறைந்து இந்த விழாவை சிறப்பு செய்த உங்கள் அனைவருக்கும் இந்த உலக திருக்குறள் பேரவை சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம்.